வீட் வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு கப் கேக் ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். 70 கிராம்ஸ் ஆட்டா மெஷர் பண்ணி எடுத்துக்கணும், ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது ஆப்ஷன் தான், இது தேவையில்லை. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, சும்மா சடனாக ரெடி பண்ணது. விஸ்க் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன வேணும்னா, 1/4 கப் நாட்டு சக்கரை, 2 முட்டை, அப்புறம் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி. அதை வந்து மைதா மாவு போட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு சலிச்சிடுங்க, இல்லைன்னா மாவு அதில் தங்கிடும். சலிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வந்துடும். 2 முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிட்டு எசன்ஸ், நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பைனாப்பிள் எசன்ஸ், எசன்ஸ் போட்டுட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் மீடியமில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. எக்கை 50 செகண்ட்ஸ் பீட் பண்ண பிறகு நம்ம நாட்டு சக்கரையை சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை வந்து சலிச்சிடுங்க, சில இது வந்து கட்டி கட்டியாக இருக்கும், இல்லை மண் அந்த தூசி ஏதாவது இருக்கும், ஸோ சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1/4 கப் நாட்டு சக்கரையை போட்டு மீடியம் டு ஹை 5 to 8 minutes பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். எது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்ட் பீக் வரும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி சாஃப்ட் பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதை வந்து 3 ஷிஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், நல்ல விஸ்கை உள்ளே விட்டு கிண்டியெல்லாம் பண்ணக்கூடாது, மேலாப்பில் மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவு வந்து அது இது கூட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் போதும், நல்லா போட்டு கிண்டுனா கிண்டவே கூடாது, அப்புறம் அந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் போயிடும். மேலாப்பில் கிண்டிட்டு இது வந்து நீங்கள் ஸ்பேச்சுலாவிலையும் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்டாங்கிறதுனால அது சரியாக செட் ஆகாது, அது கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ விஸ்க் தான் பெஸ்ட்டு. இது மாதிரி மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே எதிரியாக கொட்டினீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ 3 பேட்சஸாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் இல்லை இது நான் சும்மா வீட்டுக்கு தான் செய்கிறேன், ஸோ ஆயில் இல்லை நான் வேணாம் அப்படின்னு நினச்சாலும் மெல்டட் பட்டர் இல்லை கீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னொன்னு ஸ்பேச்சுலா எடுத்து நம்ம கட்டன் ஃபோல்டு அந்த வச்சு எல்லாத்தையும் ஒரு கட்டன் ஃபோல்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாக்கோ சிப்ஸோ இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அது எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளஃபினஸ் போயிடும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணினேன், ஸோ எனக்கு வந்து அதை ஆட் பண்ணியிருக்க வேணான்னு தோணுச்சு, வெறும் வீட்டே போதும் நமக்கு, அதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் தான் அது. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த கப்ஸ் லைனர்ஸில் போடுறதுக்கு. ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு இந்த பேட்டர் எல்லாத்தையும் அதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லைனர்ஸில் ஊற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 minutes முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும், 170 degrees Celsius பிஃபோர் 10 minutes ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கப் கேக் லைனர்ஸ்லாம் செட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும், முடித்தோமா அதில் வச்சோமான்னு. இப்போ லைனர்ஸில் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து ரொம்ப பாதி ஊற்றுனா ஒருக்க போகிறோம் அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ ஊற்றுறோமோ அதை விட கொஞ்சம் தான் ஹைட் ஆகும். ஸோ கப் கேக் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டூத் பீக்கர் வச்சுட்டு எல்லா கப் கேக்ஸ்லேயும் ஒரு ரவுண்டு விட்டுருங்க, போட்டு கிண்ட வேண்டாம், சும்மா அந்த இதுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக
டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் 170 degrees 15 to 20 minutes வச்சா கப் கேக்ஸ் ரெடி. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? குட்டியாக தான் நான் பண்ணியிருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. கார்ன்ஃப்ளார் தேவையில்லை, வெறும் வீட் மட்டும் போதும். உங்களுக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான்.